ஆமீன் சொல்லுங்க. அப்ப தேவ சித்தத்தை அறியணும். சபை தேவ சித்தத்தை அறியுமானால் உண்மையிலே தெளிவா சொல்றேன், நம்ம சபையில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஆராதனை மகிமையா இருக்கு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? சே, என்னை குறித்த தேவ சித்தம் ரெண்டு. என்னை, அதாவது த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் விஷன், மூன்று விதமான தரிசனம் உண்டு. அதில் ஒன்று என்னை குறித்த தேவ சித்தம், என்னை அழைத்தவரை குறித்த தேவ சித்தம். அதாவது என்னை குறித்த தரிசனம், என்னை அழைத்தவரை குறித்த தரிசனம், நான் எதற்காக அழைக்கப்பட்டேன் என்ற தரிசனம். பாருங்க, நீங்கள் தேவ சித்தம் அறிகிறதா இருந்தால் முதல்ல உங்களையே, உங்களை குறித்த தேவ சித்தத்தை அறியுங்க. இரண்டாவது உங்கள் குடும்பத்தை குறித்த தேவ சித்தத்தை அறிங்க. உங்கள் சபையை குறித்த தேவ சித்தத்தை அறிங்க. நீங்கள் இருக்கிற காலத்தை குறித்த தேவ சித்தத்தை அறிங்க. உங்கள் வாழ்க்கை மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. இயேசு காலத்தை குறித்து அறிந்தார். இனி தனக்கு அதிக நாட்கள் இல்லை என்று அவர் வேக ஊழியத்தை வேகமாக செய்ய ஆரம்பித்தார். ஆமாம், அப்போஸ்தலனாகிய பவுல் அதிக நாட்கள் தனக்கு இல்லை என்று கண்டு அதிகமாக ஊழியத்தை வேகப்படுத்த ஆரம்பித்தார். அதனால் என்றைக்குமே காலத்தை குறித்த அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். அதை குறித்து பேசினா இன்றைக்கு இதுவே நேரம் ஆயிரும், 10 மணிக்கெல்லாம் முடிக்க முடியாது, காலையில் ஆயிரும். அதனால நம்ம இதோட முடிச்சுக்குவோம். ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்களா? அப்போ தேவனுடைய சித்தத்தை அறியணும். ஒன்று அறிதல், ரெண்டு பகுத்தறிதல், மூன்று உணர்ந்து கொள்ளுதல். நான் தான் பேசுகிறேன், நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க. நான் இப்போ கேட்பேன் பாரு, எழுப்பி விட்டு. பொதுவாக எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, முதல் நாள் பேசினது என்னுடைய கேள்வியை ரெண்டாவது நாள் பேசி கேட்ட பிறகு தான், எழுப்பி விட்டு கேட்ட பிறகு தான் ரெண்டாவது நாளே நான் பரிசங்கம் பண்ணுவேன். நான் உங்களுக்கு மறந்து போச்சு, தப்புனியா? நீங்கள் தோத்திரம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சித்தத்தை குறித்த அறிவு, ரெண்டு தேவ சித்தத்தை குறித்த பகுத்தறிவு, மூன்று தேவ சித்தத்தை குறித்த உணர்வு, தேவனுடைய சித்தத்தை குறித்த தேறுதல். ஆமீன். அடுத்து தேவ சித்தத்தை குறித்த உறுதி, அந்த இடத்துல இருக்குல்ல, பூரண நிச்சயம், 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 உறுதி அல்ல நிச்சயம், நிச்சயம். தேவனுடைய சித்தத்தை குறித்த நிச்சயம். நிறைய பேருக்கு நிச்சயம் இல்லை, நிச்சயம் இல்லாதான் பிரச்சனை. என்னன்னு கேளுங்க, ஊழியத்துக்கு வந்துடுவாங்க, வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே வராமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிப்போம். இன்னைக்கு பலர் அப்படித்தானே, கல்யாணமாகி 20 வருஷம் ஆகும்னே இப்போ உட்காந்து யோசிப்பான், இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, அதை கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ, அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாளே, இவள் ஒரு மாதிரி இருக்கா. பல ஆட்கள் இப்படி தான் புளியோதரை கிண்டி கிண்டியே அக்கா அப்படியே யோசிப்பா, இவனுக்கு தான் புளியோதரை கிண்டுவா. ஆனால் அப்படியே வந்து இவன் வந்து பிஸ்னஸ் மேனு எங்கள் அப்பா கட்டி கொடுத்தான், போன அதுக்கு முன்னாடி ஒரு சம்பந்தம் வந்துச்சு, அது வந்து மிலிட்ரி மேன், இவனுக்கு திப்ப தொப்ப வந்துருச்சு. அவனை போன வாரத்தில் காவல் கிணறுல வச்சு பார்த்தேன், அவனுக்கு இன்னும் தொப்பையே இல்லை. இவன் என்ன புளியோதரை கிண்டிகிட்டு இருப்பா பார்த்துங்க, திங்கிறது எவன் தொப்பைக்காரன், ஆனால் நினப்பு யாரு, தொப்பை இல்லாதவன். அதுக்கு காரணம் என்ன, 20 வருஷமாயும் இவன் மேலே என்ன வரல, ஒரு நிச்சயம் வரல. இப்போ உட்காந்து யோசிப்பாங்க, பொம்பளைகள் மட்டும் இல்லை ஆம்பளைகளும் அப்படித்தான், நிறைய பேர் இப்படி தான். இதுக்கு பரவாயில்ல அம்மா, அப்படி கத்தர் நல்லவன், சரி இப்படி நிச்சயம் இல்லாத. அப்போ தேவனா பரிச்சு, அப்போ சொல்லி பபுல் சொல்லுகிறார், நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம். நீங்க எந்த காரியத்துல தேவ சித்தத்தை அறிகிறீங்களோ அதுல தேறணும். எந்த காரியத்துல தேவ சித்தத்தை அறிகிறீங்களோ அதுல நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும். கத்தர் அழைச்சார் அவ்வளவுதான், கத்தர் இருக்க சொன்னார் அவ்வளவுதான், கத்தர் போக சொன்னார் அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒரு வார்த்தையே இல்லை. ஒரு வசனம் வாசிக்கிறீர்களா, 1 கொரிந்தியர் 15:58. எனக்கு பிரியமான சகோதரரே, அறிந்து தேவ சித்தத்திலே உறுதிப்பட்டவர்களாய், தேவ சித்தத்தை விட்டு அசையாதவர்களாய், கர்த்தருடைய சித்தத்திலே இன்னும் கிரியை செய்வதிலே தேறுகிறவர்களா இருக்கணும். கைகளை உயர்த்தி உரலே இல்லையா சொல்லுங்க, பெருகணும், பெருகணும், அமைன்னு சொல்லுவோம். அப்ப எப்படி இருக்கணும், ஒன்று உறுதிப்பட்டவர்கள் இருக்கணும், அடுத்து எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு அமைன்னு சொல்லுவோம்.
ஹல்லேலூயா. அவன் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தாச்சு. இப்போ பிள்ளைக்கு வயசு 24 அல்லது 23, ரெண்டு மூணு கனெக்ஷன் பார்க்குறாங்க, ஒன்றுமே ஒத்து வர மாட்டேங்க. இப்போ உடனே மனசுக்குள்ள ஒரு எண்ணம், தெரியாமல் ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டனோ, நான் உலகத்தில் இருந்திருந்தா, பாரம்பரியத்தில் இருந்திருந்தா, என் பிள்ளைக்கு இதுக்கு முன்னால் கல்யாணம் நடந்திருக்குமோ? என் அக்கா பிள்ளைக்கு கல்யாணம் 20 வயசில் நடந்துருச்சு, என் தங்கச்சி பிள்ளைக்கு 21 வயசுலேயே இப்போ வந்து வந்து போகுது, எனக்கு பிள்ளைக்கு மட்டும் வரவே இல்லை. இப்போ போய் நம்ம கோடிட்ட இடத்தை நிரப்புக, அப்படி யோசிக்கிற பலரும் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் அசைகிறவர்களாய் அல்ல, வந்தாச்சு வந்தாச்சு, இனி வாரது மாதிரி பார்க்கலாம். ராமேன்னு சொல்லுங்க. தேவ சித்தத்தில் உறுதியாக இருக்கணும். என் வாழ்க்கையில் இந்த காட்ஸ் வில்லிங், தேவ சித்தம் அப்படிங்கிற ஒன்று வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப பிந்தி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப பிந்தி. நான் ஆரம்பத்தில் இது தெரியாமையே ரொம்ப போராடி பார்த்தியாலாம், மண்டைய வெளிச்சம் வந்துச்சு பார்த்தியாலா, இதெல்லாம் அதுதான். ஆரம்பத்தில் இந்த காட்ஸ் வில்லிங் இதெல்லாம் தெரியாது, தேவ சித்தம் அறியணும் தெரியாது, என்னை உருவாக்கணும்னு அதை சொல்லித்தரலை. பைபிள் காலேஜிலும் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரல. அவங்க ஏப்பார் ஆப்பிள் பீப்பார் பேரிச்சம்பளம் சீப்பார் சக்க கொட்டைன்னு சொல்லி கொடுத்து அதை நமக்கு ஒன்றும் விளங்கவும் இல்லை. 2 வருஷம் படித்தோம், படித்தவன் தந்தவனுக்கும் தெரியல, படித்தவனுக்கும் தெரியல, அது வேறு, அது அப்படி போயிடுச்சு. அப்போ கடைசியில் ஊழியத்துக்கு வந்தால் நம்ம ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை போட்டுட்டு ஊழியத்தை ஆரம்பித்தா கழுத ஒன்றும் நடக்க மாட்டேங்க. நான் என்ன நினச்சேன் தெரியுமா, ஆமீன், முதல்ல ஒரு பெரிய சபை கட்டணும், சுய சித்தம், முதல்ல பெரிய சபை கட்டணும், ரெண்டாவது தங்குறதுக்கு ஒரு வீடு மிஷன் வீடு வைக்கணும், அடுத்து பயணிப்பதற்கு ஒரு கார் வாங்கணும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும், கல்யாணம் பண்ணணும். சர்ச்சு, வீடு, காரு, பொண்ணு, இதுதான் ஏன் லிஸ்டாக இருந்துச்சு. வெக்கப்படாமல் சொல்லுதேன், நமக்கே அது சூடு சொறனே. அப்போ இதுக்காக நம்ம ஒரு நாள் ரெண்டு நாளா என்னைக்கெல்லாம் உபவாசம் இருக்கிறோன்னு, அன்னைக்கெல்லாம் ஏசப்பா முதல்ல நீர் எனக்கு ஆலயத்தை தருகிறீரப்பா, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஜபம் இல்லை, போராடின காலங்கள் பல வருஷம் பல வருஷம். நான் நினைக்கிறேன், நான் இப்படி ஜோம் பண்ணும்பொழுது ஆண்டவர் இப்படி பார்ப்பார், மட்டா பயலே ஜோமன் ஜோமன். அப்போ அப்போ கூட இல்லை, இது தப்புன்னு அவர் என்ன செய்யலை, அப்படியாவது ஜோம் பண்ணுதானேன்னு சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் ஜோம் பண்ணுறது தப்பு, என்ன நம்ம லிஸ்ட்டு தப்பு. ஐ மீன் முதல்ல சர்ச்சு, அப்புறம் வீடு, காரு, அது என்ன தப்புன்னு சொல்றிய, முதல்ல சபதானே கட்டுறோம். ஆனா என் வாழ்க்கையில என்ன நடந்து தெரியுமா, முதல்ல பொண்ணு, ரெண்டாவது காரு, மூணாவது வீடு, அப்புறம் சபை. அன்னையோட சுயம் திட்டமிடுகிறத நிறுத்திட்டேன். நம்ம நினைச்சா ஒரு இளவும் நடக்க மாட்டேங்கி, இனி நினைக்கிறதே கிடையாது. அந்த ஆளை போ, 25 வருஷம் ஆச்சு, அழகாக ஓடுது வண்டி. அலையிலோயா பிரதர், நம்ம நினைக்கிற நிறைய காரியம் நடக்கலைன்னு சொன்னோடனே நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் கைவிட்டு விட்டி, இயேசு சிலுவையில் சொன்னதெல்லாம் நம்மால் வீட்டுலன்னு சொல்லுவான், ஏன் என்னை கைவிட்டீர்னாதா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, இல்லைடா கொஞ்சம் சும்மா இரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கிற நாள் வரலை, உனக்கு நான் தர வேண்டிய ஆசீர்வாதம் இல்லை, இருநின்னு அப்படின்னு சொல்லுவார். நம்ம கேட்க மாட்டோம், அவர் சிலுவையில் சொன்னதை நம்ம வீட்டில் உட்காந்து சோபாவில் இருந்து சொல்லிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இல்லைப்பா, தத்த தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வாய். ஆமீன். நீ உன்னை அறிவதற்கு முன்னே உன்னை நான் அறிந்தவன், உன்னுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன், நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஜோர அவர் கை தட்ட கூட. உங்களை குறித்து ஆண்டவருக்கு தெரியும், உங்க தேவை கர்த்தருக்கு தெரியும், உங்க கல்வி அவருக்கு தெரியும், உங்கள் அவசியங்கள் கர்த்தருக்கு தெரியும். அதனால ஒரே வார்த்தை சொல்லணும், உங்களுடைய சித்த ஆண்டவரே. ஆதி திருச்சபைக்கு பவுல் அதான் சொல்ற, நீங்க தேவ சித்தத்தை அறிங்க, தேவ சித்தத்தை பகுத்தறிங்க, தேவ சித்தத்தை உணருங்க, தேவ சித்தத்தில் தேருங்க, எந்த தேவ சித்தமோ அதில் என்ன செய்யுங்க, அமைத்துவத்தை நிச்சயம் உள்ளவர்களாக இருங்க. ஆமாம்,
நான் ஊழியம் செய்கிற இடத்துல ரொம்ப பிரச்சனை. 49 பெட்டிஷன், 16 தடவை பிடிச்சிட்டு போயிருக்காங்க, 16 தடவை எழுதி கொடுத்துருக்கேன், நான் இந்த ஊரை விட்டு போகிறேன் போகிறேன் போகிறேன், வரைச்சம் 25 ஆச்சு இன்னும் போகலை. எழுதி வாங்கினவங்க எல்லாரும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் போகலை. அதுதான் கத்தை. ஒரு நாள் இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய கொடுமை என்னென்னா, எங்கள் சூப்பரிண்டென்ட் ஒரு நாள் என்னை கூப்பிட்டேன், வாங்க தம்பி எங்கள் ஊர்லேருந்து அவற்றை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டான், உங்கள் 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 ஊழியரால் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, அவரை நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்போ அவர் என்ன என்ன கூப்பிட்டு, தம்பி தோத்துறோம், நீங்கள் அந்த ஊரில் ரொம்ப பிரச்சனை இருக்குது, நான் நீங்கள் ரொம்ப தாளந்து உள்ளவர், நல்லா பாடுறீங்க, நல்லா ஆராதனை நடத்துகிறீங்க, நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்க, அந்த ஊரில் நிறைய பிரச்சனை இருக்குது, அது ஒரு கிராமம், அதில் உங்களுக்கு லைஃப் இல்லை, ஃபியூச்சர் இல்லை, நிறைய ஊழியக்காரங்க அங்கே ஊழியம் செய்தாங்க, அந்த ஊழியம் ஒன்றும் என்ன செய்யலை வளரலை, அதனால் நான் ஒன்று செய்கிறேன், இன்னொரு இடத்துக்கு உங்களை நான் என்ன செய்கிறேன் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து போயிருங்க அப்படின்ற. அப்போ அவர் சொன்னால் எனக்கு உண்மையிலே நல்லா தான் பட்டுச்சு, ஏன்னா எனக்கு நலன் கருதி தான் பேசுகிறேன். இந்த சில நேரத்தில் பிசாசு நலன் கருதுகிற மாதிரியே பேசும், நம்ம மேலே அக்கறை உள்ள மாதிரியே பேசுவான். ஆமாம், ஏதேன் தோட்டத்தில் இதான் பேசுகிறேன், இங்கே பாருங்கள், இப்போ வரைக்கும் உங்கள் கண் சரியாக திறக்கல, நீ சாப்பிட்டேன்னு இந்த பலாப்பழத்தை டப்புன்னு தரணும், நலங்கருதுகிற மாதிரியே பேசுவான். ஆமாம், எனக்கு அப்படி தான் தோத்துறோம், எனக்கு சரியாக தான் பட்டுச்சு. ஆமாம் என்ன, நம்ம மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்காங்க, தம்பி இந்த கிராமத்தில் இருந்தாலும் எவ்வளோ பேர் தான் வருவாங்க, ஒரு 100 பேர் தான் வருவாங்க, நீ 100 பேரை வச்சு நடத்த வேண்டிய ஆளா, நீ எப்படியெல்லாம் வந்திருக்கலாம் தெரியுமா, அதனால இந்த ஊருட்டு கிளம்பு. அட பாவி, இந்த ஊருக்கு எத்தனை நாள் கண்ணீர் வடிச்சிருக்கேன், இந்த ஊருக்கு தரிசனத்தை பார்த்து 16 கிலோமீட்டர் கிட்ட கால்நடையாக நடந்து இந்த கிராமத்தை கண்டுபிடிச்சி தோத்துற இவ்வளோ நாள் அதில் கண்ணீர் வடித்து ஜோம் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஊழியத்துக்கு உட்காந்துருந்தா நம்மால் நைஸாக வந்து சொல்லுதார், தோத்துற நல்லதுக்கு சொல்லுதே மரியாதையாக போயிடு. இப்போ எனக்கு ஒரே குழப்பம், சூப்பரண்டா கத்தரா, சூப்பரண்டா கத்தரா, சூப்பரண்டு சொல்கிறத கேட்குறதா கத்தர் சொல்கிறத கேட்குறதா. சில நேரத்தில் சூப்பரண்டு சொல்கிறதா நல்லதாக படுது, ஆண்டவர் சொல்லுதார் இரு நான் ஆச்சரியப்பேன், சூப்பரண்டு சொல்லார் இருக்காத இதை விட ஆச்சீர்வாதம் உனக்கு வெளியே இருக்குது. எனக்கு அப்படி தான் தெரிஞ்சிச்சு. அப்போ நான் சரி அது சரி பாஸ்டர், நான் 2 நாளில் சொல்கிறேன், ஏதோ அன்னைக்கு ஆண்டவர் ஒரு தேவ சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்கிற ஒரு பழக்கத்தை தந்தார். நான் உடனே ராத்திரி தேவ சமூகத்தில் அமர்ந்தேன், ஆண்டவரே நான் என்ன செய்ய, அப்போ உடனே கத்த சொன்னார், உன்னை கொண்டு வந்தது நான், ஆத்மாக்களை தரப்போகிறதுனா, சபையை கட்டப்போகிறதுனா, மரியாதையை உட்கார்ந்துச்சு இருங்க அவ்வளோதான். நான் மறுநாள் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டரியா நான் ஒரு இடம் வரல, கத்தர் இருக்க சொன்னார், தம்பி உனக்கு நலனுக்காக பேசுகிறேன், ரொம்ப நன்றி, என்ன விட்டுரு மகனே, அலையிலோயா இன்னைக்கு அதே தேசத்தில் அமேன் பாஸ்டரெல்லாம் பார்த்தாங்க, 1000கணக்கான மக்கள் கூடி வருகிற ஒரு சபையை கற்று பணாந்திரமானாலும் கத்தருக்கு நடத்த முடியும்னே. நீ இருக்கிற இடம் எந்த இடமா இருந்தாலும் சரி, அது கத்தர் உனக்கு நியமித்த இடமா இருக்கட்டும். அதுதான், அவன் ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், அவன் தெய்வ சித்தத்தை அறிந்தவனா இருக்கட்டும், அவன் வாழ்க்கை தலைகள மாறிடும். வாலிப தம்பிக்கு சொல்றேன், சில நண்பர்கள் சில ஐடியா சொல்லுவாங்க, சில சூழ்நிலைகள் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் நல்லா கவனிங்க, லோத்து செய்த வேலையை நம்ம செய்யக்கூடாது. சில காரியங்கள் கண் பார்வையில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னால் வருத்தம் மறைந்திருக்கும், நஷ்டங்கள் மறைந்திருக்கும், அவமானம் மறைந்திருக்கும், நிந்தைகள் மறைந்திருக்கும். ஆமாம், 2 வாரத்துக்கு முன்னால் மார்த்தாண்ட பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு வசதி படைத்த ஒரு மனிதர், அவருக்கு 10 கோடி ரூபாய்க்கு போகும் அந்த இடம், அந்த மார்த்தாண்டம் பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 10 சென்ட் 15 சென்ட் கிட்டே இருக்கும், 10 கோடிகள் இருக்குது. இப்போ ஒரு சென்டே அது எப்படி பார்த்தாலும் ஒரு 70 லட்சம் ரூபா விற்கும் தோத்தர், அவ்வளோ பக்கத்துக்குரிய மேன்மையான இடம், அதில் பில்டிங் எல்லாம் கட்டுறதுக்கு ஆயத்தப்படுத்தி என்னை கொண்டு காமிச்சேன். சரி நான் ஜோம் பண்ணி சொல்கிறேன், இரவில் தெய்வ சமூகத்தில் அமர்ந்த பொழுது ஆண்டவர் தெளிவாக சொன்னேன், இந்த இடத்துல அவன் கட்டடம் போடணும்னு இப்போ நினச்சாம்னு வை, இப்போ இருக்கிற நெருக்கம் அல்ல, அவன் இந்த புதவெளியை விட்டு எந்திரிச்சுக்கிடவே மாட்டான்.
இன்னைக்கு மத்தியானம் என்கிட்ட சபையில் முடிச்சுட்டு வந்து கேட்டாங்க, பாஸ்டரையா என்ன செய்ய? ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், அந்த இடத்தில் கட்டடம் கட்டுவதை குறித்து மட்டும் இனி இப்போதைக்கு என்கிட்ட நீ பேசக்கூடாது. தோத்தரை இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், எது பிளான் ரெடி பண்ணிட்டேன், பஞ்சாயத்தில் நகராட்சியில் எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிட்டு எவன் சொல்லி பிளான் போட்ட? நீ கத்தர் சொன்னாரா போடுன்ட்டு அஞ்சு அவரியத்துக்கு போட்டா? நீ உன் சௌரியத்தை ஆண்டவன் சொன்ன, இருக்கிற இடமே இல்லாமல் போயிடும் அவனுக்கு. அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், இடம் இருக்கு ஆனால் அந்த இடத்துல நீ இப்போதைக்கு அதை வேண்டான்ட்டார். அவ்வளோதான், நான் தெளிவாக சொல்லிட்டேன், வேணாம். ஆவியானோ சொன்னார், வேணாம், அது உனக்கு நல்லதல்ல. இப்போ நல்லா கவனிங்க, இப்படி யார் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அவங்களால மட்டும்தான் நிற்க முடிஞ்சிச்சு. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தை எப்போது என்ன செய்யணும் தெரியுமா? உறுதிப்பட்டவர்களாய் அசையாதவர்களாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு வந்துட்டேன், இப்போ பிரச்சனை வருது, போராட்டம் வருது, எதிர்ப்புகள் வருது, கஷ்டங்கள் வருது, கர்த்தருடைய சித்தம்னு தெரிஞ்சால் நின்றுக்கையா, ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இந்த இடத்துல ஆராதிக்கிறது கர்த்தர் சித்தமா? நின்றுக்கோ. இந்த வாழ்க்கை கர்த்தருக்கு சித்தம், நில்லு. இந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு சித்தம், நில்லு. இந்த ஊழியம் கர்த்தருக்கு சித்தம், நில்லு. ஆண்டவருடைய சித்தம்னு தெரிஞ்சிட்டு வைங்க, ஒரு கணம் கூட அசையாதீங்க. ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி தருவார், ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி தருவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் யோசுவாவுக்கு சொல்றார், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அப்படிம்பார். வலது பக்கம் இடது பக்கம் சாயாதே, நீ தேவனுடைய சித்தத்தில் நில்லு, தேவ சித்தத்தை அறிஞ்சு போ, தேவ சித்தத்தை செயல்படு. பாருங்க, ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருப்பார். ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் தோத்திரம் பிள்ளையாமனுடைய வீட்டு பக்கம் வந்திருக்கார். பிள்ளையாமனுடைய வீட்டு பக்கத்தில் அன்னைக்கு ராத்திரி பிள்ளையாம் வீட்டில் புதுசாக ரெண்டு மூணு குரட்டை சத்தம் கேட்டுச்சு. என்னது குரட்டை சத்தம்னா? சரிதானே, தூங்கும்போது இப்படி வைக்கிறாங்கல்ல, அதுக்கு என்னது? நீங்கள் எல்லாம் ரொம்ப டல் ஆகிட்டீங்க, உங்களுக்கு அந்த இதுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், இந்த இடியப்பத்துக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் உடனே முடித்தேன், உங்களுக்கு வேண்டாம்னா அடுத்து ஒரு நிமிஷம் கூட பிரச்சனை பண்ண. குரட்டை சத்தம் கூடுதலாக கேட்டேன், உடனே ஆண்டவர் பிழையாமல் எழுப்பி கேட்டார், இளைஞர் வீட்டில் புதுசாக ரெண்டு மூணு குரட்டை சத்தம் கேட்குற, என்ன அது? பாலாக்கு ரெண்டு மூணு பேர் அனுப்பியிருக்கலாம், எதுக்குடா? அது நான் போகணுமா? போய் அங்கே கொஞ்சம் பேர் வந்திருக்காங்களாம், ஜபிக்கணுமா? வேறு குரட்டை சத்தம் கேட்கல, காலையில் எழுந்திருந்தி காலையில் அவங்களுக்கு ஒரு பிளாக் காப்பியை போட்டு கொடுத்து அந்த ஆள் பழு தேக்கி வச்சு இட்லி காப்பியெல்லாம் கொடுத்து அந்த விரட்டி விட்டுரு, நீ அவங்க கூட என்ன செய்யாத சொன்னாரா இல்லையா? அதுதான் பாருங்கள், ஆண்டவர் நம்மக்கிட்ட வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கரெக்டாக சொல்லித்தரார் பார்த்தீங்களா? இப்போ நான் சொன்னது அப்படியே மனசில் வச்சுட்டு அந்த பைபிளை படிங்க, உங்களுக்கு கரெக்டாக புரியும். கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுவோம். அப்போ தேவனுடைய சித்தத்தை உறுதியாய் பிடித்து கொள்ளணும். இப்போ நம்ம ரெண்டு காரியம் படிச்சுட்டு நாம் போகிறோம். ஃபஸ்ட்டு, தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு நான் என்ன செய்யணும், இதை மட்டும் நம்ம படிப்போம். இப்போ நம்ம எபேசியர் எங்கே நிற்கிற? எபேசியர் 4:12 படித்தோம்ல, கடைசியா படித்தோமா இல்லையா? அது ஒன்று பாருங்கள், 4:12 தானே எபேசியர், 4:12 5:12 4:12 தான். ஒன்று படிங்க இல்லையே, எதுக்கா? கொலோசியர் 4:12, சாரி, என்ன கொலோசியர்? எப்பாப்புறாவும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறான். ஒரு நிமிஷம், இவ்வளவு படிச்ச நேரம் ஆயிரும். கடைசி வசனத்தை பாருனே, நீங்கள் தேவ சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று. கடைசி வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, தங்கள் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும், கடைசியில் சொல்லுங்க, ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அப்ப அன்றைய சபை தேவ சித்தத்தை அறிவதற்கு என்ன செய்திருக்கிறது? ஜபங்களில் போராடி இருக்கிறது. சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா?
ஜெபங்களில் போராடி இருக்கிறது. அப்ப இன்றைக்கு ராத்திரி நீங்க புரிஞ்சு கொடுங்க, ஜெபிக்கிறவனால் மட்டும்தான் தேவ சித்தம் அறிய முடியும். ஜெபிக்காத ஒரு மனிதனால் தேவ சித்தத்தை அறியவோ பகுத்தறியவோ தோத்திர உணரவோ நிலை நிற்கவோ நிச்சயம் உள்ளவனாக இருக்கவோ முடியாது. அப்ப நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், சபையிலே குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெப வாழ்க்கையை கட்டணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு ராத்திரியில தோத்தர் தேவனுடைய சமூகத்தில் நீங்க தேவ சித்தத்தை அறியணும்னா முதலாவது நீங்க ஜெப வாழ்க்கையை கட்டணும். ரெண்டாவது நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வேண்டும். என்னங்க? சத்தமா சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளாகாத பட்சத்தில் கிறிஸ்துவுடையவைகளை அறிய முடியாது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வரணும், கிறிஸ்துவுக்குள்ள வரணும். அப்ப சிலர் கேட்கிறாங்க, பாஸ்டர் கிறிஸ்தவனா இருக்கிறதுக்க பேரு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது இல்லையான்னு. கிறிஸ்தவனா இருக்கிறது வேற, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது வேற. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளாவது எப்படி? நீங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் தானே? சரி, பைபிள் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதற் கொண்டு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள மரித்தாதான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? உள்ள வராதவன் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க முடியும்? அப்ப முதல்ல நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாகணும். தம்பி, கிறிஸ்துவுக்குள்ளாவது எப்படி? நீங்கள் கிறிஸ்து அவர்கள் தானா? நீங்கள் கிறிஸ்து அவர்கள் தானா? சரி, நீங்கள் கிறிஸ்து அவர்கள் என்று உங்களுக்கு சொன்னது யார்? நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா? எல்லாரும் மண்டையாட்டுவா. ஏன், நீங்க எப்ப கிறிஸ்துவுக்குள்ளானீங்க? எப்ப கிறிஸ்துவுக்குள்ளானீங்க? நீங்க கிறிஸ்துவுக்குள் ஆகாத பட்சத்தில் நீங்க தேவ சித்தத்தை அறிய முடியாது. நான் சொல்லுது புரியுதா இல்லையா? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன் வார்த்தைக்கு வெளியில. இப்பொழுது உம்முடைய வார்த்தையின்படியே வார்த்தைக்குள் பிரயாசப்படும் பொழுதுதான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். நீங்க கிறிஸ்துவுக்கு வெளியில இருந்துட்டு தேவ சித்தத்தை அறிய முடியாது. நீங்க கிறிஸ்துவின் வளையத்துக்கு உள்ள வரணும். அப்ப கிறிஸ்துவுக்குள் வருவது எப்படி? ரோமர் 6 எடுங்க. எல்லாரும் செய்தாச்சு பலரும், ஆனா நமக்கு தெரியல அவ்வளவுதான். ரோமர் 6:1 இருந்து பாருங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? அண்ணே 2 படிங்க, மன்னிக்கிறோம். பாவத்துக்கு மரித்த நாம், அண்ணன் வாசிக்கட்டக்கா, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதுல எப்படி பிழைப்போம்? நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? உள்ளாக, உள்ளாக என்ன இருக்கு? மரணத்துக்குள்ளாக, அடக்கத்துக்குள்ளாக, உயிர் தழுதலுக்குள்ளாக. அப்ப இயேசுக்குள்ளாகும்படி நம்ம என்ன செய்தோம்? ஞான ஸ்நானம் எடுத்திருக்கோம். அந்த வார்த்தையை கவனிங்க, கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். அப்ப இயேசுக்குள்ளாகணும்னா பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தில் மூழ்கி என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, ஞான ஸ்நானம் எடுக்கணும். இல்லையா சொல்லுங்க, எப்படி எடுத்தாச்சா? பிதா குமார பரிசுத்தாவிய நாமத்தில் ஞான ஸ்நானம் எடுத்தாச்சான்னு பாஸ்டர் நான் எடுத்தாச்சுன்னு சொல்ல கை தூக்கங்க பாப்போம். நல்லா தூக்கணும், அரைக்கை முக்கா கை எல்லாம் வேண்டாம், நல்ல கையா இருக்கணும், சுத்தமான கை. வெரி குட். சரி, எடுக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்களே, என்ன செய்வோம்? என்ன செய்யலாம்? எடுக்க வேணாமா? அப்பொழுது பரலோகத்திலே 30 பயங்கர அமைதி உண்டாயிற்று. எடுக்க வேணாமா? இப்போ நீ தேவ சித்தம், உன்னை குறித்த தேவ சித்தம், உன் குடும்பத்தை குறித்த தேவ சித்தம், தேசத்தை குறித்த தேவ சித்தம், சபையை குறித்த தேவ சித்தம், காலத்தை குறித்த தேவ சித்தத்தை நீ அறியணும்னா நீ யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளாகும். நீ கிறிஸ்துவுக்குள்ள ஆகாத பட்சத்தில் நீ தேவ சித்தத்தை அறிய முடியாது. அப்ப தேவனுடைய சித்தத்தை அறியணும்னா நீ ஞானஸ்நானம் எடுக்கணுமே, எடுக்கணும் இல்ல?
ராமே, அதுக்கு தான் நான் சொல்றேன், இனி காலம் தள்ளக்கூடாது. நம்முடைய மேலுள்ள தேவ சித்தத்தை அறியணுமா வேணாமா? அப்ப ஞான ஸ்நானம் எடுக்கணுமா இல்லையா? எடுக்கணும் தானே. எடுத்தவங்க இன்னொரு வாட்டி எடுக்க வேணாம், எடுக்காதவங்களுக்கு கொடுப்பாக்கா. அப்ப இன்னைக்கு ராத்திரி ஒரு வாய்ப்பு இருக்கு. வசையா, நான் இது வரைக்கும் நான் ஞான ஸ்நானம் எடுக்கலை, நான் ஞான ஸ்நானம் எடுக்கலாம்னு ஆசைப்படுது. கொடுத்தா எடுக்கலாம்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கட்டும். சில ஆட்கள் சொல்லுவாங்க, கண்ணை மூடுங்க, கையை தூக்குங்க. ஏய், நாலு பேருக்கு முன்னால கை தூக்க போக்கு இல்லாதவன் ஞான ஸ்நானம் எடுக்கண்டாம். தட் இஸ் மை பாலிசி. நான் என் பிள்ளை கல்யாணத்துக்கு அவனை கூப்பிடுதேன், வாங்க போவோம்னு. ஏய், ஏசி எனக்கு வேணும். நம்ம பாலிசி அது சொல்றத நேர சொல்லி, அக்கா ஞான ஸ்நானம் எடுக்கணும், நாசமா பேரப்படாது. அண்ணே ஞான ஸ்நானம் எடுக்கணும், நாசமா பேரப்படாது. தம்பி ஞான ஸ்நானம் எடுக்கணும், ஆமா நாசமா பேரப்படாதுன்னா சாபம் போட்டேன்னு நினைச்சியா? தங்களுக்கு கேடு உண்டாகும்படி தள்ளி விட்டார்கள்னு இருக்கு. அந்த வார்த்தைக்கு தெளிவான அர்த்தத்தை எடுத்து படிங்க. தங்களுக்கு கேடு உண்டாகும்படி, அதை தான் சொன்னேன், நாசமா போகும்படி. தெளிவானிக்கு ராத்திரி சொல்றேன், ஞான ஸ்நானம் எடுக்கணும், தேவ சித்தத்தை அறிய முடியும். அப்போ முதலாவது தேவ சித்தம் அறியணும்னா ஜோம் பண்ணணும், ரெண்டாவது கிறிஸ்துவுக்குள்ள அறணும், ஞான ஸ்நானம் எடுக்கணும். என்ன செய்யணும் சத்தமா சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கரங்களையா செய்து சொல்லுங்க. நேரம் சரியாக 9:57 55 நிமிடங்கள். இது கொஞ்சம் பாஸ்ட். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சரி சரி, தேவனுடைய சித்தம் அறிவதற்கு இனி நான் என்ன செய்யணும்? இப்ப ஒன்று கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர். ஆவியானவர் யார? ஆவியானவர் யார் சொல்லுங்க, ஆவியானவர் யார்? ஆமா, தேவனுடைய ஆழங்களை அறிகிறவர். ஒரு வசனம் வாசிங்க, எபேசியர் 1:17 எடுங்க. தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர் பரிசுத்த ஆவியானவர். கவனிங்க, மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள், தம்முடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு அபிஷேகம் வரணக்கா. என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரணும். எதுக்கு ஆவியின் நிறைவு? 3வது பாட்டுல கைத்தட்டு என்னைய பாச்ச பேசுறதுக்கா? பரிசுத்தாவியின் நிறைவை பெற்றாதான் என்னால தேவனுடைய சித்தத்தின் ஆழங்களை அறிய முடியும். ஆவியானவருக்கு தான் பிதாவை நல்லா தெரியும். என்னால பிதாவை அறிய, அவர் தான், அவர் எனக்கு சொல்லி தருவார். நான் சொல்லுது புரியுதா இல்லையா? அபிஷேகம் பெற்றாங்க. ஏன் பெற்றாங்க? தேவனுடைய சித்தத்தை அறிகிற ஆவி, தேவனுடைய கிருபையை அறிகிற ஆவி. அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சித்தத்தை அறிய முடியும். ஜபிக்கிறவனால் தேவ சுத்தம் அறிய முடியும். 2, ஞான ஸ்நானம் பெற்றவனால் தேவ சுத்தம் அறிய முடியும். 3, ஆவியை பெற்றவனால், தேவனுடைய ஆவியை பெற்றவனால் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும். அல்லேலூயா. இதாம்மா பேசிக்கு. சும்மா பெந்தகோஸ்துக்கு போயில் கோயிலுக்கு போறதுக்காக வேண்டி அல்ல ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டது. தேவனுடைய சித்தம் அறிய அபிஷேகம் ஏன் பெறணும்? தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு அபிஷேகம் பெறணும். கத்தர் சோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவனுடைய சித்தம் அறியணும்? ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமா, அப்ப இன்னைக்கு ஆவியானவர் உங்களை நிரப்பணுமா வேணாமா? தேவ கிருபை நம்ம மேல வரணுமா வேணாமா? இன்னைக்கு நிறைய பேரை கத்தர் அக்னியா மாத்த போற. நீங்க ஃபயரா போய் இடியப்ப நீங்க போறீங்க. ஆமா, ஒரு ஆமேன் சொல்லுங்க. 3 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நான் 3 பிரசங்கம் பண்ணதை பார்க்காம உங்களை படியிறங்க விட மாட்டேன். நான் சொல்ல புரியும்னு நினைக்கிறேன். நான் எதெல்லாம் இங்கே பேசணும்னு அத்தனையும் சபையில் பார்க்கணும். இவருக்கு படக்கு படக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நேரமாக இல்லாமா கைகளை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லுங்க. நிறைய பேர் என்னை கூப்பிடவே மாட்டான், தெரியாமல் கூப்பிட்டுருக்கார் இவர். நான் இது வரைக்கும் 5:30 வரைக்கும் காலையில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். 13:30 பிரசங்கம் பண்ணியிருக்கேன் நிறுத்தாமல். கோயம்புத்தூரில் ஒரு சபையில் 7:30 பிரசங்கத்தை எடுத்து காலையில் முடித்து மைக்கை கொடுக்குமா, 7:00 5:10 விடிய காலம். அதனால் எனக்கு பசிக்காது,
நான் வர்மம் பிள்ளைகிட்ட ஒரு பழம் வாங்கி சாப்பிட்டு தான் வந்தேன். பாஸ்டர் மாட்டு கைகளை உயர்த்தி ஒரு அலையலையா சொல்லுங்க. அப்போ நல்லாவே இல்லையே. நீங்கள் சொல்லுறது பார்த்தா நாங்கள் வரும்போது நாலு இட்லி அடிச்சுட்டு தான் வந்தோம்னு சொன்ன மாதிரியே இருக்கு. உண்மை பற்றி எனக்கு தெரியுமையா? வரும்போது ஒரு லெவல் பண்ணிட்டு தான் வந்திருக்கான். வெரி குட். ஜோரா ஒரு கை தட்டு கொடுங்கண்ணே. அருமை அருமை அருமை. ஹல்லேலூயா, தேங்க்யூ. அதனால தான் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அதனால தான் ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்கிறான். அதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்கன்னு சொல்கிறான். இதை மூணு உங்களுக்குள்ள பேசிக்காக வரும்னா நீங்கள் தேவ சித்தத்தை அறிய முடியும். ராமேன்னு சொல்லுங்க. அவ்வளோதான். வேத நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவேன், எனக்கு நேரம் இல்லை. இங்கே ஜோம் பண்ண உட்காருங்க. தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கான வாய்ப்புகளை கத்தர் இன்னைக்கு ராத்திரியிலேருந்து உனக்கு தருவார். ஆனால் என்னுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அபிஷேகம் பெற்ற எல்லாரும் தேவ சித்தம் அறியல், ஞானஸ்தானம் பெற்ற எல்லாரும் தேவ சித்தம் அறியலை. ஆமாம், எல்லாரும் தேவ சித்தம் அறியலை. ஏன் சபைக்குள்ளே இருக்கிற பலரும் தேவ சித்தம் அறியலை இன்னும். ஏன் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு தடையாக இருக்கிற ஒரு காரியம் இருக்கு, தடையாக இருக்கிற ஒரு காரியம் இருக்கு. நீங்கள் ரோமர் 12:2 படித்தோம் இல்லைனே, ரோமர் 12:2 படித்தோம் இல்ல, அதை ஒன்று படிச்சிருங்க கொஞ்சம் பொறுத்து. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அவ்வளோதான். எப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கான், ஆனால் வாழ்க்கையில் என்ன இருக்கு, பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் இருக்கு. அதுதான் கிருபையில் வளர முடியல. ஞானசானம் எடுத்திருக்கான், உலக மனுஷனுக்கு அவனுக்கு வித்தியாசமே இல்லைம்மா, உலக மனுஷனுக்கு அவனுக்கு வித்தியாசமே இல்லை. பரிசுத்தாவியை பெற்றிருக்கான், ஆனால் உலக மனுஷனுக்கு அவனுக்கு வித்தியாசமே இல்லை. சபையில் வரும்போது ஆராதிக்கிறான், சபையில் வரும்போது அந்நிய பாசம் பேசுகிறான், சபையில் வந்து பாட்டு பாடுறான், ஆனால் வெளியில் போகும் பொழுது 100% உலகத்துக்குரியவனாக இருக்கான். ஏன் சிலர் பலன் கொள்ளலை, ஏன் சிலர் கிருபையில் வளரலைன்னு நினைக்கிறீங்க? 20 வருஷமாச்சு, அரை மணி நேரத்துக்கு மேலே அவனால் ஜெபிக்க முடியாது. 10 வருஷமாச்சு ரட்சிக்கப்பட்டு, அரை மணி நேரத்துக்கு மேலே அவனால் ஜெபிக்க முடியலையே. காலத்தை பார்த்த பலரும் போதகர்கள் ஆகியிருக்கணுமே, இன்னும் பலரால் கிருபையில் வளர முடியலையே, ஏன் நினைக்கிறீங்க? ஒரே காரியம் தான் ஐயா. 1 கொரிந்தியர் 3 எடுங்க. எனக்கு ஆண் வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு, வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு. இடியப்பன் வேற உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு. ஆ எடுங்க எடுங்க. இன்னும் 2 நாள் கூட வச்சிருக்கலாம் ஐயா. தோத்தர் இப்படி உன் சபையை கத்தர் நேசிப்பார்னு எனக்கு தெரியாமல் போச்சு. ரோமர் 12 எடுத்து, சரி என்ன கவர்ச்சிய, 1 கொரிந்தியர் 3 தானே. 1, 2, 3 வசனங்களை பாருங்க அண்ணன், வாசிங்க சத்தமா வச்சுனே. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்தவுக்குள் குழந்தைகள். நல்லா கவனிங்க, 3 நிலைமையில இருக்கு. 1, ஆவிக்குரியவர்கள் அல்ல. எப்படி இருக்காங்க? மாம்சத்துக்குரியவர்களா இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லுது? குழந்தைகளா இருக்காங்க, வளர்ச்சி இல்லாம இருக்காங்க. பெந்தகோஸ் சபையில தான் இருக்கான், ஆனா மாம்சத்துக்குரியவனா இருக்கான். பெந்தகோஸ் சபையில ஏஜியில தான் இருக்கான், ஆனா இதுவரைக்கும் வளர்ச்சி இல்லாம குழந்தையா இருக்கான். ரட்சிக்கப்பட்ட காலத்தை பார்த்தா இதுவரைக்கும் சுவிசேஷ ஊழியம் செய்திருக்கலாம். நான் சொல்லுது புரியுதாம்மா? நீட்டிக்க தப்பில்லை மக்களை, நானும் உட்கார்ந்த நீட்டா தான் செய்வது என்ன படுத்துறாரு. அப்ப நீங்க நல்லா கவனிங்க, காலத்தை பார்த்தா, அதை நம்ம சொன்னோம்லாம், 3வது மாசத்தில் குப்புற என்ன செய்யணும், என்ன கமரணும், 6வது மாசத்தில் உட்காரணும், 10வது மாசத்தில் எந்திரிச்சு நின்று, 12வது மாசத்தில் அவன் என்ன செய்யணும், நடக்கணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு அவன் சபைக்குள்ளே இருக்கான், மாம்சத்துக்குரியவனாக தான் இருக்கான், குழந்தையாக இருக்கான், வளரலை. ஏன் ஒரு பொது சபையில ஆராதனைன்னு சொன்னா, ஆவியில ஏவப்படுகிற ஒருவர் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னா, உடனே அந்தால முன்னே இருக்க சேர்கடியில நுழைஞ்சிருவோம். ஏன் 10 வருஷமாச்சு இன்னுமா ஏவல, ரசிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு இல்லப்பா, ஒரு பொது சபையில ஜோம் பண்ற அளவுக்கு நீ வளர இல்லையா? இன்னும் குழந்தையா இருக்கா? உலக மனுஷன் பேசுற மாதிரியே பேசுற, ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தையா இருக்க, எந்திரிச்சு நிக்க வேண்டாம் வாழை பார்க்கலாம்ட்டு. என்னத்த பிள்ளைகள் நீங்க நல்லவங்க, சத்தமா சொல்லுங்க, வரலையா?
உங்களுக்கு நிறைய காம்ப்ளான் தேவைப்படுது. நான் வளருகிறேன் மம்மி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, வளரணும் சொல்லுங்க, வளரணும் திருவையில், வளரணும். இருந்தாலும் இருக்கப்படாது, வளரணும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஆமாம், அஞ்சு செண்டா இருக்கிறது பத்து செண்டாவதுக்கு ஜோம்பனுதா இல்ல, மூணு ரூம் இருக்கிறது நாலு ரூமா மருந்து அப்பா தாரம் கேட்கல, இவ்வளவு நாளாச்சு கிருமையில வளர ஜோமனி இருக்கணுமே. அன்னைக்கு பேசின அதே அந்நிய பாஷைதானே, எவ்வளவோ பாஷைகள். அப்ப சொன்ன சொல்ல தூதர்களுடைய பாஷைகள் அப்படின்றார். கிருமையில வளரணும் இல்ல, இன்னைக்கு ராத்திரி சொல்லுத இன்னையிலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் மாறணும், இல்லைன்னா இடியப்பத்தை நான் கொண்டே போவேன், உனக்கு தரவே மாட்டேன். ஆமா வரணும், இல்லைன்னா சரிப்படாதுன்னே. இப்ப இத்தனை வருஷமா கிருபையில இருக்கிற நம்மவே அமை மறைந்திருக்கிற கிறிஸ்தவர்களா இருந்தா இயேசுவை நிரூபிக்கிறது யாரு? நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு ஆண்டோட்ட கேட்கணும், அப்பா எனக்கு கிருபை வேணும். நீங்க போக மாட்டேன், அதுக்கான ஒரு வாய்ப்பும் இல்லை. இல்லைன்னா இதுக்கு முன்ன கத்தர் எனக்கு வார்த்தையை நிறுத்தி இருப்பா, ஒரு கணம் கூட யோசிக்காம பேசுவேன். நான் யோசிக்காம பேசுறேன்னா கத்தர் இன்னும் பேசிக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம். நான் சொல்லுது புரியுதா இல்லையா? எப்ப முடியுமோ அப்ப எனக்கு வார்த்தையில அப்படி மேல டப்புன்னு பைப்பு கட் ஆகிற மாதிரி ஆகும். அதுக்கு மேல ஒரு இன்ச்சு கூட நம்ம வண்டி ஓடாது, முழுக்க முழுக்க டைரக்ட் கனெக்ஷன். இல்லைன்னு நமக்கு இங்க மண்டையில ஒரு இளவும் தெரியாது. தமிழை தப்பு தப்பா வச்சுக்க முடியல, பாக்கலையா? நீனு பாக்கலையா? கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க? இப்ப ரசிக்கப்பட்டாங்க, ஆனா மாம்சத்துக்குரியவங்களா இருக்காங்க. ரசிக்கப்பட்டாங்க, குழந்தைகளா வளர்ச்சி இல்லாம இருக்காங்க. அடுத்த வசனத்தை பாருங்க, ரெண்டாம் வசனம் என்ன வாசிங்க? நீங்கள் பலன் இல்லாதவர்களானதினால், முதல்ல மாம்சத்துக்குரியவை, ரெண்டாவது வளர்ச்சி இல்லாதவை, மூணாவது பலன் இல்லை. பாருங்க, என்னதான் ஆவியில் ஆராதிச்சாலும் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா, இனி நான் பாட்டு பாட வரமாட்டேன், இனி ஜோமன வரமாட்டேன், கூட்டத்துக்கு வரமாட்டேன், இனி குளிக்கவும் மாட்டேன். ஏன் அப்படி தீர்மானிக்கிற? உனக்கு பலன் இல்லை. ஏ எவன் என்ன பிரச்சனை என்ன? கர்த்தர் நம்ம மேல வச்ச சித்தத்தை நிறைவேற்றிட்டு போண்டியதானே ராமே? நான் சொல்ல புரியுதா தங்கச்சி? ஒரு வார்த்தை யாராவது சொன்ன உடனே, இனி எல்லாம் அந்த கோயிலுக்கு வரமாட்டேன், இனி எல்லாம் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன், இனி எல்லாம் நான் ஜெபத்துக்கு வரமாட்டேன், நான் எல்லாம் இனி பாட்டு பாட மாட்டேன், என் பாட குறை சொல்றேன். ஏ இயேசுவை குறை சொல்றவன் ஒன்னு விடுவானா? குவாமாளி அவர் பிரசங்கம் சரியில்லைன்னு கோயிலை விட்டு பிரிஞ்சு போனவன். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? வேத பாரகர்களை போலும் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். அவர் பிரசங்கம் டாப்பா இருந்து உடனே இயேசு நினைச்சார், இன்னைக்கு என் சபை வளர போகுதுன்னு. பாதி பேர் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. வெளியே போனவன்ட்ட கேட்டா, ஏ ஏன் போனேன்? அவருக்கு பிரசங்கம் பண்ணது தெரியல, அவருக்கு பைபிள் கலைச்சு கொண்டு விடு. இயேசு கிறிஸ்துக்கு பிரசங்கம் சரியில்லைன்னு பாதி பேர் பிரிஞ்சுக்கிட்டு போயிருக்கானுமே. அப்ப என் பிரசங்கத்துக்கு போகமாட்டானா? போகாம இருந்தாலே ஆச்சரியாக்கா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போறது ரெண்டாவதுனே நம்மளை கொல்லாம விடுக்கிறதே பாக்கியம். நான் சொல்ல புரியுதா இல்லையா? அவ்வளவுதான். நம்ம என்ன பிரச்சனை? நிந்திக்கத்தான் செய்வான், பரியாசம் பண்ணத்தான் செய்வான். ஏன் இயேசுவை காட்டி கொடுத்தவன் ஒன்னும் காட்டி கொடுக்க மாட்டானா? இயேசுவை குறை சொல்லுங்க, ஒன்னும் குறை சொல்ல மாட்டானா? இயேசுவை அங்கீகரிக்கல, உங்களை மட்டும் 100% அங்கீகரிக்கானா? அவன் பாட்டு பேசுறான், லூசு பேன்னு நினைச்சிட்டு நீ உன் வேலையை பாரு. என்னத்த பிள்ளை நீ? ஆண்டவர் தந்த ஊழியம் செய்திருப்போ, ஆண்டவர் தந்த கிருபை ஓடிக்கிட்டே இரு, ஆண்டவர் தந்த தரிசனம் போட்டிக்கிட்டே இரு. யாருக்கு வேண்டி நம்ம நிற்கணும்? மனுஷனுக்காவா செய்யறோம்? மனுஷனை பிரியப்படுத்தவா செய்யற? ஆண்டவர் அவர் சொல்றார், அமீன், அந்த அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஓடிக்கொண்டே இருக்கிறேன். பவுல் சொல்றார், ஓடுகிறேன் நான். இப்ப இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லணும், அப்புறம் ஓடலாம். ஹல்லேலூயா. அப்போ தான் நான் யோசிச்சேன், ஏன் இவங்க மாம்சத்துக்குரியவங்களா இருக்காங்க, ஏன் இவங்க வளர்ச்சி இல்லாம இருக்காங்க, ஏன் இவங்க பலன் இல்லாம இருக்காங்கன்னு பார்த்தப்ப, ஆனா தொடர்ந்து வாசிங்க அந்த பகுதியை. நீங்கள் பலன் இல்லாதவர்களாய், அண்ணே தோத்திர மூணாசன வாசனை, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து. எல்லா மனுஷனும் நடக்கிற மாதிரி தான் நீனும் நடக்கிறா. உலகத்தங்கிட்ட பேசுகிற நீனும் பேசுகிறா, உலகத்தான் பொறாமல் கொள்கிற நீனும் பொறாமல் கொள்கிறா. மற்றவன் பேசாமல் இருக்கிற சபைக்குள்ளேயே வைராக்கியம், சபைக்குள்ளேயே சண்டை,
காத்துக்கிடுங்க. இறக்கத்தை பெறுவதற்கு என்ன செய்யுங்க? காத்துருங்க.